வறட்சியான மாவட்டமாக செயற்கையாகவே மாற்றுவதற்காக இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல்வாதிகள் செய்த சதிதான் இது. சோலார் ஒன்றும் இன்று வந்த திட்டமல்ல. நாம் முதலில் கண்டிக்க வேண்டியது சோலார் நிறுவனத்தை அல்ல, நம் கூடவே இருந்து நிலத்தரகர்களாக புரோக்கர்களாக செயல்பட்ட இந்த புரோக்கர்களை தான். இந்த பகுதியில் உள்ள மக்களிடம் அறியாமையில் இருந்த மக்களை ஏமாற்றி இங்கே விமான நிலையம் வரப்போகிறது, உங்கள் இடத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் மத்திய அரசு உங்களிடமிருந்து ஏமாற்றி புடுங்கிவிடும், ஆக உங்களுக்கு பணமும் வராது, உங்களுக்கு இடமும் பறிபோய்விடும் என்று இந்த மக்களை ஏமாற்றி புடுங்கி கொடுத்த இந்த புரோக்கர்ஸை முதலில் எதால் அடிப்பது என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த பனைமரத்தின் வரலாறு தெரியாதவர்கள் ஆட்சிகள் இருப்பதால் தான் இன்று வரை பனைமரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது. மயில் தேசிய பறவை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். பனைமரமும் தேசிய மரம் தான் என்று வாயாவில் பீத்திக் கொள்ளும் இந்த அரசாங்கத்தை என்ன சொல்வது? கருப்பட்டியை கொள்முதல் நேரடியாக நியாய விலைக்கடைகளில் நாங்கள் வழங்குவோம் என்று பீத்திக் கொண்ட இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இன்று வரை நேரடியாக பனையரிலிருந்து கொள்முதல் செய்யவில்லை? கொள்முதல் செய்துவிட்டால் பனை தொழிலாளர்கள் நல்லபடியாக வாழ்ந்து விடுவான், அவருக்கு நியாயமான விலை கிடைத்துவிடும் என்பதற்காக தொடர்ந்து இதை ஏமாற்று நாடகமாக செய்து வருகிறார்கள். பனையரிலிருந்து இடைத்தரகர்கள் வாங்கும் விலை 1000, இதே பக்கத்தில் போய் சாயல் குடிகளை 3000 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு குடும்பத்தோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு 1000 ரூபாயும் இங்கிருந்து 15 கிலோமீட்டர் வண்டியில் ஏற்றிட்டு போறவனுக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஏன் இந்த அவல நிலையை அரசு போக்கணும்னு இதுவரை நினைக்கல? இந்த மாவட்டத்தோட மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்கிறது பனைமரம் தான். இந்த பனைமரத்தை அழிக்கிறதுக்கு இன்னமும் நீங்க அரசாங்கம் துணை போனா இது நாளடைவுல மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தை ஏற்படுத்தும், அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருங்கிறத எச்சரிச்சுக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா காவாகுளம் கிராரம் பகுதியில் காலியா இருந்த தரிசு நிலங்கள்ல ஒப்பந்தம் போட்டாங்க, அதுல வந்து மக்கள் போராட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த பகுதியை போராட்டியும் கம்மியான விலையில உங்களோட கம்மியா அளவெடுத்து வாங்குறாங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன என்ன சொல்றது? உங்களை நீங்க வேலை கிடைக்கும் சொல்லி இடத்தை கொடுக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் இந்திக்காரன் கொடுத்துட்டு போயிருவான், அவன் 100 ரூபாய்க்கு அந்த வேலை செய்வான், நீங்க தெரு தெரியுவீங்க, நாளைக்கு இடத்தையும் கொடுத்துட்டு ஊர்ல இருக்க இடமும் இல்லாம அலைய போறீங்க. தயவு செய்து அப்படியே நீங்க கொடுத்துட்டான் குறைவுன்னு சொன்னாலே ஒரு ஏக்கர் 20 லட்சம் சொல்லுங்க, அவன் 1 கோடி நாள் வாங்குறதுக்கு தயாரா இருக்கா? ஏன்னா உங்க நிலம் அப்படி பொண்ணு வாங்குற நிலம், அதை ஏன் வீணாக்குறிய? தயவு செய்து நல்லா எல்லாரும் சிந்திச்சு இந்த உலகம் இந்த ஊரு உங்களுக்கானது அல்ல, நீங்க செத்ததுக்கு பிறகு உங்க பிள்ளைய வாழணுங்கிறத மனசுல வச்சு நீரையும் நிலத்தையும் பாதுகாக்கணும், பனைமரத்தை பாதுகாக்கணுங்கிறத கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் இந்த பனைமர அழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும். பதினீரின் அருமை தெரியாத முதல்வர்கள் இருப்பதால் தான் அவர்களுக்கு பனைமரத்தோட அருமை தெரியவில்லை. பதினீரில் சக்கரை போட்டவை என்று கேட்ட அறிவாளிதான் அவர், அவருக்கு எப்படி தெரியும் பனைமரத்தோட அருமை? அதோடு பேண்டு பின்னி வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் வாய்வழி உத்தரவாக இருக்கக்கூடிய பனைமரத்தை பாதுகாப்புங்கிற வார்த்தையை சட்டமாக ஏற்றி பனைமரங்களை அழிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகம் பனைமரங்களை அழிப்பதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அனுமதித்தால் நாம் தமிழர் கட்சி இன்று நீங்கள் இதை சோலார் எத்தனை ஏக்கர் வேணாலும் போடுங்க, ஒரு நாள் நாம் தமிழர் அரசு அமையும். எப்படி உங்களால் 10 மணிக்கு ஆட்சி அமைஞ்சா 11 மணிக்கு ஆத்துல இறங்கி மண் அளவெல்லாம் சொன்னியதோ அதே மாதிரி எங்க அண்ணன் செந்தமன் சீமான் முதல்வராக அமர்ந்த அடுத்த அரை மணி நேரத்தில் சோலார் முதல் உப்பாளையும் புரிஞ்சு எறியப்படும் என்பதை எச்சரித்து உள்ளோடு நம்பிக்கையோடு நன்றி வணக்கம். நாம் தமிழர்
தேசிய பறவை மயில் நமக்கு தேசிய பறவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனை மரம் இதே போல கம்புதி பகுதியில் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நாம பிடிவோ தாசில்தார் செம்பால தான ஒரு அம்மா அந்த அம்மாட்ட போயிட்டு ஒரு ஒரு கோரிக்கை வச்சேன் அம்மா அங்க வாங்க மயில பிடிச்சா நீங்க ஜெயில போடுறீங்க பனைமரத்தை வெட்டுறான் நீங்க எதில போட போறீங்கன்ட்டு இல்ல தம்பி பனைமரம் வந்து சொந்தாரத்துல தானே இருக்கு வெட்டிக்கலாம்ல சொந்தாரத்துல வெட்டினாலும் இது தேசிய மரமா இதை உடனே கருத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழர்கள் சார்பா ஒரு கோரிக்கை வச்சதுல கம்முதில எங்கேயுமே பனைமரத்தை வெட்டுறதில்ல இப்ப ஆனா இப்ப தொடர்ந்து நம்ம சாயல்குடி இந்த கடலாடி பகுதியில பனைமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வெட்டுறவனை விட்டுருவோம் இந்த வெட்டுறவனுக்கு துணையா நிக்கிறாலும் இந்த விஓஓ தாசில்தார் அவங்களாம் சும்மா விட மாட்டோம் இன்னொன்னு இந்த பனைமரமானது ஒரு பனைமரம் வளர 60 ஆண்டுகள் ஆகுது நீ பனைமரத்தை வெட்டிடுற ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு இருக்கு அரிய வகை பனைமரம் இதை வெட்டக்கூடாதுன்னு ஹைகோர்ட் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நீ அந்த தீர்ப்பையும் பாக்குற இதே மாதிரி இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருக்கான் சோழா இருக்கு 1000 பனைமரம் நீ வெட்டிக்கலாம் அதுக்கு பதிலாக நீ மரம் வச்சு நட்டு வளர்த்துக்கண்டு அந்த மரம் வளம் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஆகுது நீ எப்ப பனைமரம் வைப்ப நீ அது அந்த வளம் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இனிமேலே நாம் தமிழர் கட்சி சும்மா அந்த வெட்டு சும்மா போராட்டம் பண்ணிட்டு போக மாட்டோம் கடந்து போக மாட்டோம் இது மிகப்பெரிய லெவல அதிகாரிகள் பொறுப்பு உணர்வு அறிந்து செயல்படணும் இல்லை அப்படின்னா நாங்க வேற மாதிரி நாம நடவடிக்கை எடுக்க வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்